இப்போ இந்த கிழங்கோட பேர் வந்து சேனக்கிழங்குங்க. இது வந்து கட் பண்ணும்போது கை அரிக்கும், சமைச்சதுக்கப்புறம் நாக்கு அரிக்கும், சாப்பிடும்போது ரொம்ப அரிப்பாக இருக்கும். ஸோ கட் பண்ணும்போது கை அரிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சமைச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது நாக்கெல்லாம் அரிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டிப்ஸை தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த கிழங்கு வாங்கினோன்னே ஃப்ரெஷ்ஷாக சமைக்காமல் இப்போ இந்த வாரம் வாங்கிட்டோம்னா அதை வெளியிலே வச்சுருங்க, ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை. வெளியில் வச்சிட்டோம்னா அந்த தோல் எல்லாம் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமேலே எடுத்து நீங்கள் கட் பண்ணும்போது ஓரளவுக்கு கை அரிக்காதுங்க. நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை கையில் தடவிக்கலாம், இல்லை கையில் வந்து ஒரு கவரை வந்து நம்ம வந்து க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் வந்து அரிசி மாவோ கோதுமை மாவோ ஏதாவது ஒன்றை வந்து நம்ம கையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம இந்த தோலை சீவும் போது நமக்கு வந்து கையில் வந்து அரிப்பு இருக்காதுங்க. இப்போது நம்ம கை அரிக்காமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, அதே மாதிரி சமைச்சதுக்கப்புறம் நாக்கு அரிக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், இதை மூணு விதமாக சமைக்கலாங்க. அந்த அரிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது மூணு விதமாக டிப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்ல தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமேல் நல்லா தண்ணியில் கழுவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இதை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேல் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த கிழங்கு நம்ம கட் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதையும் எடுத்து அதில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமேல் அந்த தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமேலும் இந்த கிழங்கை வந்து நீங்கள் வறுக்கலாம் பொறிக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் சமையல் பண்ணிக்கலாம். அட்டகாசமாக இருக்கும், நாக்கு அரிக்கின்ற பேச்சுக்கு இடமே இல்லை. நான் பெரும்பாலும் இந்த டிப்ஸை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதை நம்ம வேக வச்சு தண்ணி கீழே ஊற்றுறதுனால இதில் உள்ள சத்துக்கள் ஒன்றும் கம்மியாகிடாது, இது வந்து சூப்பராக இருக்குங்க. சரி ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸு. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி தான் அந்த தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது இந்த நறுக்கின சேனக்கிழங்கில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியில் அந்த சேனக்கிழங்கு நறுக்கி போட்டிருக்கோம்ல அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமேல அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த கிழங்கை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் வறுக்கலாம் பொறிக்கலாம், சூப்பராக இருக்கும், நாக்கு வந்து அரிக்காது. இப்போ மூணாவது டிப்ஸு, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இவ்வளோ பெரிய கிழங்குக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைச்சி அந்த கரைச்ச புளி தண்ணி இருக்கு இல்லையா, அந்த புளி தண்ணியில் இந்த சேனக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி அந்த புளி தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊறினா கூட தப்பு இல்லைங்க, அந்த அரிப்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமேல அந்த சேனக்கிழங்கெல்லாம் அரித்து மறுபடியும் ஒரு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் டேஸ்ட்டாக வறுக்கலாம் பொறிக்கலாம். சரி, இதில் நம்ம எப்படி கொடுத்தா குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு டிப்ஸு. இந்த நம்மள கழுவி எடுத்துட்டோம் இல்லையா, இந்த சேனக்கிழங்கோட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மசாலாவை வந்து மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம குழம்புக்கெலாம் போடுவோம்ல மசாலா பொடி, அதை போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பூண்டு, பூண்டெல்லாம் மேல் தோலை மட்டும் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு போட்டுக்கிட்டால் போதும். அதனால் மிளகாப்பொடி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு இந்த அஞ்சையும் போட்டு நல்லா இந்த மிக்சியில் சுத்த விட்டு அந்த மசாலா போட்டு பொரித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும்.